நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ விரும்பின வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். தப்பு சார், ஏன் வாழ்க்கைன்னு இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்த எல்லாமே என் சித்தி எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான். என்ன நீங்க தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்குனீங்களே, அது கூட என்ன கேட்டு ஏன் சம்மதத்தோட நீங்க கட்டல, அத நீங்க மறந்துடாதீங்க. ஆமாண்டி, தாலி கட்ட முதல் சம்மதத்தை நான் கேட்கலதான். ஆனா பயந்துட்டாவது நான் கூப்பிட்ட குரலுக்கு நீ வந்தல, அது காதல் இல்ல வேற என்ன? காதல் தான் சார், அத நான் மறுக்கல. ஆனா காதல்னு ஒண்ணு சொல்லி அதே காரணமா காட்டி காலம் முழுக்க தப்பு மட்டுமே பண்ணிட்டு இருக்க நான் தயாரா இல்ல சார். இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு உன் சித்தி நினைச்ச பயம், எனக்கு எங்க அம்மா நினைச்ச பயம், வாழ்க்கை ஃபுல்லா பயந்து பயந்து செத்துட்டு இருக்கிறத விட ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஒரு நாளாவது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாமே. அவசரமும் இல்ல, எனக்கு அதுக்கு அவசியமும் இல்ல சார். என் அப்பாவும் என் சித்தியும் என்னைக்கு நம்ம கல்யாணத்தை மனசார ஏத்துக்கிட்டு சம்மதோடு சொல்றாங்களோ அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாங்கன்னா காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரி மாதிரி நின்னாலும் நிப்பனே தவிர உங்க கூட இனிமே நான் வரவே மாட்டேன் சார். புரிஞ்சுக்கோ வெண்பா, நமக்காக இங்க யாருமே யோசிக்கல, நம்ம நல்லா இருக்கும் நினைக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. இங்க பாரு, உனக்காக நானும் எனக்காக நீயும் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்க போறோம். இந்த உறவுல வேணாம் சொன்னா கேளு, பாப்போலாம். கைய விடுங்க சார். இதோ நீங்க கட்டின தாலி. இந்த தாலியோட பலம் என்னன்னு தெரிஞ்சவங்க என்ன விட இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க சார். என் கழுத்துல இந்த தாலிய சுமக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மனசு பூரா பாரம், நெஞ்சு முழுக்க துக்கம். நான் செஞ்சது எல்லாம் தப்பு சார். என்ன நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்த என் சித்தி கிட்ட ஒரு பொய் கூட நான் சொன்னதில்ல. ஆனா இந்த தாலி என் கழுத்துல ஏறினதுக்கு அப்புறம் பொய்ய தவிர வேற எதையுமே என்னால பேச முடிஞ்சதில்ல. இது எல்லாத்துக்கும் இப்ப ஒரு முடிவு வந்துருச்சுல, அப்புறம் இதுக்கு அதே பேசிட்டு இருக்க. இனிமே ஆச்சு, நிம்மதியா வாழலாமா? முடியாது சார்.